नमः पार्वती पतये हर महादेव त्रिशिक्षम्बलम् मत्सुनान् पृच्छति आपरवल्लात् वल्लवे कण्णवे पेसि कुत्सवे செய்கினோ குணமென கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன் செத்து மேதோடும் திரிபுரம் எரித்த திருமுல்லை வாயிலால் அடியேன் பற்றிலே முச்சப்படுதுயர் கழையாகி பாசுபதா பரஞ்சுடரேயே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருணே வண்ணப்பளித்து என்னை வாவென்றவாம் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்று ஊதால் கோத்தும்பே பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தமாம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என்னால் உயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன் சேலும் கயலும் திழைக்கும் நீர் திருவாவடுதுரை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததேயே சேவிக்க வந்தையல் இந்திரன் செங்கழால் எங்கும் திசை திசையல குவிக்க வந்து நெருங்கே குழாம் குழாமா நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே மதிவளர் சடைமுடி மன்றுளாலே முன் துதிசையும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநல நுகர்ந்தர் புனிதர் பேரவையே விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கமே ஒளியர்கோன்ப பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதத்தில் அணிந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாதமூரல் திருத்தாள் போற்றி திருவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறியவே துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீல நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞான நிகழ் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சால நிகழ் சமவாதம் உதவிய போது குளித்திட உதயமாய் வந்த பால நிகழ் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் திருச்சிற்றம்பலம் அரகம பார்வதி பதையே சிச்சபேசம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியோ ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியோ அரகம பார்வதி பதையே அரகரமகாதேவா எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியிலை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமாவனை பொன்னார் திருப்படி மலர்களை அடியன் மலமொழி மைகளாலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான மகத்திரையை கூடியிருக்கின்ற புனிதர்களாகி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அற்புதமான திருக்கோயிலிலே நடைபெறுகின்ற திருத்தொண்டர் புராண சொல சிந்தனையிலே நாம் இன்று சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி திரு நீலகண்ட நாயனார் புராணம் என்பதாகும். இதற்கு முந்தைய சிந்தனை உங்களுக்கு நினைவிருக்கலாம். செல்லைவாழ் அந்தனகம் அடியார்க்கும் அடியேன் என்று பரமேஸ்வரன் அடியெடுத்துக் கொடுத்தாலே அந்த பெருமையுடைய செல்லைவாழ் அந்த புராணத்தை நாம் சிந்தித்தோம். அந்தன பெருமக்களுடைய அற்புதமான அழகிலா கீர்த்தியெல்லாம் தெய்வ சேக்கலார் பெருமான் எடுத்துரைக்க நாம் இனிதே நாம் சிந்தித்து பயனற்றோம். இன்று தனியடியார்கள் 63 நாயன்மார்கள்
முதலாவதாக இடம்பெறுகின்ற திரு நீலகண்ட நாயனார் புராணம், அதனை நாம் சொல்லிக்க இருக்கிறோம். திரு நீலகண்ட நாயனார் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புராணத்திலே நாயனாருடைய திருநாமம் திரு நீலகண்ட நாயனார். சிவபெருமானுடைய அதி அற்புத செய்திகளிலே பராக்கிரமங்களிலே நீலகண்டரான ஒரு செய்தி நாம் என்றைக்கும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சிவபெருமானை மறந்து 33 கோடி தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடைகிற சமயத்தில் ஆழம் காலம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள், கடல் கக்கிய விஷமும் வாசிக்கு பாம்பு கக்கிய விஷமும் சேர்ந்து ஆழகால விஷமாயிச்சு. அந்த விஷத்தினாலே தாக்குண்டார்கள் மகாவிஷ்ணு முதல்ல ஆரம்பிச்சு எல்லா தேவர்களும் எல்லா கைலைநாயகர் பாதமலர்களே வந்து முறையிடுகின்ற போது பரமேஸ்வரன் அந்த ஆழகால விஷத்தை கொண்டு வருவதற்கு யாரை அனுப்புகிறார் அது கவனிக்க வேண்டியது. கைலாயத்தில் ஒரு பிரம்மாண்டமான பெரிய கண்ணாடி, கண்ணாடியில சுவாமி அவர் முன்னால் நிற்கிறார். சுந்தரா வாய்ந்து அழைக்கிறார். உள்ள இருந்து சுந்தரமூர்த்தி பெருமான் வருகிறார். எனவே சிவபெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமியும் ஒண்ணுதான். அவர் தான் இவர், இவர் தான் அவர். அந்த சுந்தர பெருமான் தான் ஆழகால விஷத்தை உள்ளங்கையில உளுந்த அளவில் கொண்டு வந்து கொடுக்கிற செய்தினா நம்ம மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவோம். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் இந்த திருக்கோயில அவருடைய பாதமலர்கள் பெற்றிருக்கு. அப்ப வடதிருமல்ல வாய்ப்பு கூறி எவ்வளவு பெருமையுடைய இருப்பாருங்க. இங்கே வந்து தன் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களெல்லாம் பெருமான் சன்னிதில் நின்று பாசுபதா படுகையர் கழையா என்று விண்ணப்பிக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அருமையான திருப்பாத மலர்கள் பெற்ற கோயிலில் நாம் நாள்தோறும் வழிபாடு செய்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. எனவே அந்த பெருந்தகையார் இப்பொழுது திரு நீலகண்ட நாயனாரை திருத்தொள்ள தொகையில சுந்தர பெருமான் எப்படி பாடுறார் முதல்ல பார்த்துடுவோம். அது முதல்ல நம்ம சிந்தனை. இரண்டாவதாக அந்த நாயனார் வரலாற்றை தெய்வ சேக்கரார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்வது. மூன்றாவதாக நம்பியாண்டார் நம்பிகள் அவருடைய பெருமையை சொல்வது. நாலாவதாக உமாபதி சிவாச்சார சுவாமிகள் அவர் பெருமையை சொல்வது. நாலு விஷயம் ஒவ்வொரு நாயனார் புராணத்தையும் நாம் பார்க்க போறோம். இதற்கு முந்தைய சிந்தனை தில்லைவாழ்ந்தார்கள் தொகையிலியார்கள் அவருடைய குருபூஜா தினம் தனியாக கிடையாது. ஏன்னா 3000 பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளை முத்து பேர், அதனால அவர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் சித்திரை மாதம் வருஷப்புற பண்டிகைக்கு தான் குருபூஜை கொண்டாடுவது வழக்கம். இனி திரு நீலகண்ட நாயனாருக்கு குருபூஜை நாம் தை மாதம் விசாக நட்சத்திரம். சிவபெருமான் திருவழியிலே இந்த நாயனார் கலந்து கொண்ட நாள் தை விசாகம். அந்த இடம் சிதம்பரம். அந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். எனவே இந்த நாயனாருக்கு ஆழகால விஷத்தை சுவாமி தன் திருக்கழுத்தில் வச்சு நீலகண்டரா ஆகிறார். அந்த செய்தி இவருக்கு ரொம்ப மனசு பிடிச்சமானது. ஆகவே இந்த நாயனாருக்கு எப்பொழுது பார்த்தாலும் திரு நீலகண்டம் திருநீலகண்டம் என்றே ஜெபித்துக் கொண்டிருப்பார். யாராலும் தாக்கிற்கு அறிய யாராலும் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு பெரிய விஷத்தை ஒன்று வாயில வைத்திருக்கணும் அல்லது வயிற்றுக்குள்ள போகுமாறு செய்யணும். ரெண்டுமில்லாத கண்ணத்தில் வைக்கிறது யாராலும் முடியாது. அதை வைத்து காட்டிய சிவபெருமான். ஆனால் அவர் அதி தீவிரமான பராக்கிரம செய்துதான் இந்த நஞ்சுண்ட வரலாறு. எனவேதான் கோலமால்வரை மத்தன நாட்டி கோளரவு சுற்றி கடைந்து எழுந்த ஆன நஞ்சு கண்டு அவர் மிக இறிய அமரர்கள் கருள் புரிவது கருதி நீலமார் கடல் விடந்தனை கண்டத்தே வைத்து பித்த நீ செய்த சீலம் கண்டு நின் திருவழி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூருளாய் என்று சுந்தர பெருமான் சிவபெருமானை வணங்குவதற்குரிய காரணங்கள் அது உண்டா சொல்வார். அப்படிப்பட்ட திரு நீலகண்டம் என்ற ஒரு அற்புதமான திருநாமத்தை தனக்கே உடைய நாயனார் இந்த திருநீலகண்ட குயவனார். அவர் மரபு குயவர் மரபு மண்பாண்ட செய்கிற அருமையான ஒரு குலம் அவருடைய குலம். முதல்ல திருவாழ்ந்த பிராமணர்கள் அது கட்டளை யார் வர பத்தியடா குயவனார். இதுதான் உண்மையான சைவ சித்தாந்தம். ஒரு நல்ல சோசியலிஸ்ட் சமுதாயம் சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுடைய தோழர். அவருடைய பிம்பம் அவர். அவர் முதல்ல தெளிவாளர் வணங்கிட்டு அதுக்கப்புறம் வணங்குறது யாரு திரு நீலகண்ட குயவனாரை வணங்குறார். இந்த ஒரு அருமைப்பாடு நாம் கவனிக்கணும். சிவபெருமான் திருவழியில சிக்கன தன்னை இழந்தவர்கள் யாரோ அவர்கள் தான் மேலான ஜாதி நடந்தாங்க. மேல்சாதி அவங்க தான். மேல்சாதி கீழ்சாதின்னு சைவ சாம்ராஜ்யத்தில் இரண்டு பிரிவு உண்டு.
மோஸ்ட் பேக்கர்டு யாருன்னு கேட்டா சிவங்கோவில் பக்கத்திலேயே வராதவங்க அதான் மோஸ்ட் பேக்கர்டு. கனவுல கூட சிவங்கோவில் நினைக்காதவங்க, விபூதி ஏறிட்டு பார்க்காதவங்க, அவங்களாம் மோஸ்ட் பேக்கர்டு. பேக்கர்டு ஏறும் எப்பமாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து கொடையை வந்து கோயில கொண்டு ஒழிப்பிடாங்க பேக்கர்டு. ஃபார்வர்டு யாருன்னு கேட்டா எப்பவும் சதா அப்பெருமானுடைய திருவழிகளையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் விபூதி ருத்ராசத்தையும் யாரெல்லாம் நியமமாக வழிபாடும் ஈடுபாடும் கொண்டு வாழ்வை நடத்துகிறார்களோ அவர்கள் தான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி நம்ம சைவ சமித்திரம். அதன்படி பார்க்கிற போது திரு நீலகண்ட குயவனாருடைய சரித்திரம் முதல்ல இடம்பெறுவது சிந்தனைக்குரிய விஷயம். சுந்தரமுத்து சுவாமி எப்படி பாடா பாருங்க, தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னால ஏற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய் பொருள் கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் விரன் நின்றற்கு அடியேன், அல்லிமல் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே, நம பார்வதி பதையே அழகர மகாதேவா, திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன். சுந்தரருடைய சிந்தனை இது. அரணோ பார்வதி பதையே அழகர மகாதேவா சிச்சவேசா சிவசிதம்பரம் அரணோ பார்வதி பதையே மகாதேவா. இப்பொழுது சுந்தர பெருமானுடைய திவ்யமான திருவழிகளை வணங்கிய வணங்கி கொண்டிருக்கிற தெய்வ சேக்கரார் பெருமான் இப்புராணத்தை எப்படி நமக்கு விரிக்கிறா பார்ப்போம். இந்த விரிநூலாகிய திருத்தொண்டர் புராணத்திலே தரியடியாராக முதலிலே சொல்லப்படுகின்ற திரு நீலகண்ட நாயனாருடைய வரலாறை பார்க்க போறோம். இந்த நாயனார் வாழ்க்கையில கடைபிடிக்கின்ற ஒரு நியமம் திரு நீலகண்டம் என்பதை அவர் தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சு இன்றைக்கு வழிபாடு செய்கிறார். அதற்கு அவர் எவ்வளவு மதிப்பு மரியாதையும் கொடுக்கிறார் என்பது அந்த சரித்திரத்தில் பார்க்கணும். யாரும் செய்ய இயலாத ஒரு செயல் வச்சுகிறார், செயற்கையே செய்கை செய்கிறார். அவர்களுடைய செய்கை உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. திரு நீலகண்ட குயவனார் என்று செய்தார் பார்க்க போறோம். உலகத்தில் யாரும் செய்ய முடியுமா செய்ய முடியாது அது என்னன்னு பார்ப்போமே. முதலாவதாக அவர் திரு அவதாரம் செய்த அருமையான சேத்திரம் இது. அவருடைய குலம் எது அதை பார்க்கலாம். சிச்சம்பரம் வேதியேற தில்லை மூதூர் வேட்கோபர் குலத்து வந்தாரு, மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிச்சம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்தாடு நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடு நலத்தின் காரு. தில்லை மூதோர் வேதியர்கள் திருவாளர்கள் வாழ்கின்ற தில்லை மூதோர் அங்கே வேட்கோவர் குலத்து வந்தார், மண்பாண்டம் செய்கிற குலம் குயவர் குலம் என்பார். அந்த குலத்தில் அவதாரம் செய்கிறார் நாயனார். அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார், நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடு நலத்தின் கால். அவருடைய குலம் மண்பாண்டம் செய்கிறது, ஆனால் அவர் மனமும் எங்கே இருக்கிறது, மந்திரி இருக்கிறது. மண்பாண்டசியனுடைய மரம் மண்ணில் இல்லை, அங்கே மண்ணிலே இருக்கிறது. நாதனார் கடவுள், நாதனார் யார், தனி கூத்தாடு நாதனார், ஒப்பரிச்ச கூத்தாடுகின்றானே சிவருமான், அற்புத தனி கூத்தாடு நாதனார் கடவுள் வச்சு ஆதியும் முடியுமில்லா அற்புத தனி கூத்தாடு நாதனார். சேக்கரா பெருமான் திருவாக்க பத்திரிகிறார். அவர் எங்கே ஆடுகிறார், மண்ணு சிற்றம்பரத்தை யாரை நோக்கி, மாதுரு பாகம் நோக்கி, அம்மையை நோக்கி கொண்டு சுவாமி ஆடுறார். அம்மை சிவபெருமானுடைய நடன வைபத்தை கண்டு உயிர்களுக்கெல்லாம் அன்பாதிப்பதற்காக சுவாமிகிட்ட சுபாஷ் போகிற நிற்கிறார். மாதுரு பாகம் நோக்கி மனுஷம்பலத்தை ஆதியும் முடியுமில்லா அற்புத தனி கூத்தாடு நாதனார் கடற்கரை வாழ்த்தி வழிபடு நடத்தி நிற்கார். இது ஒன்று பதால் ஐயா,
நாயனார் பெருமை செய்யறதுக்கு. அவர் பணி செய்வது வேர்க்கோவர் குளம், அந்த குளத்துக்குரிய மண்பாண்டங்கள், உலமுடி, செம்புகள், கலசங்கள் இதெல்லாம் செய்யக்கூடியது. ஆனால் அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டது? பொய்களிந்து அறத்தின் வாழ்வார். அவர் நாள்தோறும் புனர்ச்சடைய முடியாருக்கு அன்பர் வந்தால் அவர்களுக்கெல்லாம் ஆன பணி செய்யும் இருக்கு நிற்பார். நல்ல மனையறம் புரிந்து வாழ்கிறார். சைவமே திருவே தன் வாழ்வின் செல்வமாக கொண்டு வாழ்கிறார். அவருக்கு ஒரு அற்புதமான மங்கை நல்லார் துணைவியாக வைக்கிறார். இளமை மீதூறுகிறது. இந்த நாயனார் என்ன செய்கிறார்? ஒரு சின்ன தவறு செய்துவிட்டார். இளமை மீதூற இன்பத்துறையில் எளியரானார். இளமையினுடைய அதிகமான செயல்பாட்டின் காரணமாக இன்பத்துறையிலே எளியரான, இன்பத்துறையில் எளியதானது பரத்தையரை சார்ந்தார். விலை மாதனுடைய நட்பினை ஒரு நாள் பெற்றுவிட்டார். இது அவர் செய்த ஒரு சின்ன பழி. காரணம் இளமை மீது. அந்த ஒரு தவறு செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார். வீடு வரும்போது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க? அவங்களோ அருந்தது போல கற்பு கரைச்சி. அவர் எப்பொழுதுனாலும் திருநிலவண்ணம் திருநிலவண்ணம் என்று சொல்லக்கூடிய நாயனாரை தன்னை கணவனாக பெற்றிருக்கிறார். அந்த அருந்ததி கற்பும் மிக்கவளாக அந்த தாய். அவளுக்கு இந்த மாதிரி நாயனார் சென்று வந்த செய்தி தெரிஞ்ச உடனே அவன் மேல கோபம். ஆனந்தம் கேழ்வர் அங்கோர் பரத்தைவால் அழிந்து நல்ல மானமுன் பொறாது வந்த உடலால் மனையின் வாழ்க்கை என எல்லாம் செய்தே. புலனுரை இசையாரானார் தேனலர் கமல போதில் திருவினும் உருவின் காரு. மகாலட்சுமி விட அற்புதமான அழகு நலம் புரிஞ்சி அந்த தாய் அருந்ததி கற்பின் மிக்கார். இந்த மாதிரி தன் கணவனானது பரத்தையார் வீட்டுக்கு போயிட்டு வந்தார் செய்தியை கேட்டவுடனே ஊழல் கணவன் மனைவி சண்டை. கணவன் கூட உடன் உறவி இசையார். கணவனோட உடன் உறைந்திருப்பதற்கு அந்த அம்மா சம்மதிக்க. நாயனார் என்ன செய்கிறார்? அந்த ஊழல் தீர்ப்பதற்காக மனைவியார் பக்கத்தில் நெருங்கி வரார். மனைவியார் தொடப்போறார். திரு நீலகண்ட வேட்கோவர் என்று சொல்லக்கூடிய நாயனார் தன் ஊழலால் தன்பால் செய்ய வேண்டிய கடமை செய்துவிட்டு தன்னை தொடாமல் ஒதுங்கி இருக்கிற மனைவியாரை நாயனார் தொடுவதற்கு நெருங்குகிறார். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த அம்மா என்ன சொல்லிச்சு கோபத்துல? மூண்ட புலவி தீர்க்க அன்பனால் முன்பு சென்று பூண்டயங்கு இளமன் சாயல் பொற்கொழி அணையா தம்மை வேண்டுவ இறந்து கூறி மெய்யூற அணையும் போதில் தீண்டு வீராயின் எம்மை திருநீல கண்டம் என்றார். அர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா. அந்த புலவி நிற்கும் பொருட்டு நாயனார் அம்மாட்ட என்ன வேண்டி விண்ணப்பம்லாம் இன்னும் நடக்காதுமா கவலைப்படாதுமா இன்னும் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு பக்கத்து நெருங்கி அவரை தொடப்போற சமயத்துல தீண்டு வீராயின் எம்மை திருநீல கண்டம் என்பார். திண்டாதீர் எம்மை திண்டாதீர், திரு நீலகண்டத்தின் ஆணையா சொல்கிறேன் எம்மை திண்டாதீர். அந்த அம்மா சொல்லிட்டு நாயனார் திரு நீலகண்டத்து மீது ஆணை போட்டோன்னே அதிர்ச்சி அளித்து நடந்துச்சு. அந்த அம்மா தொடர்ந்து தன் உயிருக்கு உயிரா இருக்க திருநண்டம் அந்த அந்த திருமந்திரத்தை அம்மா ஆணையிட்ட போது ஒரு அடி கூட பக்கத்தில் இருந்த அடி நடந்துச்சு. அதை விட ஒரு உச்சகட்டத்தில் அந்த அம்மா சொன்னது என்னை தீண்டுகிறார் சொல்லிக்கணும். எம்மைனா அந்த அம்மா பன்மைன்னு சொல்லிட்டு அம்மா அப்ப எம்